ரஷ்ய வாக்னர் படையுடைய கலக முயற்சினப்ப ரஷ்ய வங்கிகள்ல இருந்து மக்கள் அதிக அளவுல பணத்தை எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இத பத்தி இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருது. 500 நாட்களை தாண்டியும் இந்த தாக்குதல் நிறுத்தப்படாம நடந்துட்டு இருக்கு. உக்ரைனை எப்படியாவது வீழ்த்திடணும்னு ரஷ்யா யோசித்து வரக்கூடிய நிலையில வாக்னர் கூலிப்படை திடீர்னு ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிச்சு. மாஸ்கோவை நோக்கி படையெடுத்து செல்ல இருக்கிறதா வாக்னர் படையுடைய தலைவரான எவ்ஜெனி பிரிகோசன் அறிவிச்சிருந்தாரு. வாக்னர் படை தலைவரான பிரிகோஸ்னால உண்டாக்கப்பட்ட இந்த கழகம் மிகப்பெரிய அளவுல ஆயுத கிளர்ச்சியா மாறும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா June 22, 23 ஆகிய 2 நாட்களுக்குள்ளேயே இந்த கழகம் முடிவுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. ரஷ்ய படைக்கும் வாக்னர் படைக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டதால என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்த ரஷ்ய மக்கள் தங்களுடைய தேவைக்கான பணத்தை கையிருப்பா வச்சுக்க விரும்பியிருக்காங்க. இதன் காரணமா வங்கிகள்ல இருக்க பணத்தை அவசர அவசரமா எடுக்க தொடங்கியிருக்காங்க. ஒருவேளை ஆயுத புரட்சி பெரிய அளவுல ஏற்பட்டா உணவு மற்றும் அன்றாட செலவிற்கு பணம் தேவைப்படும்ன்றதால முன்னெச்சரிக்கை காரணமா பணத்தை எடுத்து இருப்புல வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதனால ஜூன் மாதத்துல மட்டும் ரஷ்யாவில 5 பில்லியன் அளவிற்கு பணத்தை வங்கிகள்ல இருந்து ரஷ்ய மக்கள் எடுத்திருக்காங்க. இதுல June 23, 24 ஆகிய 2 நாட்கள்ல மட்டும் சுமார் 1.1 பில்லியன் பணம் வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா ரஷ்யாவுடைய மத்திய வங்கி தெரிவிச்சிருக்கு. இந்திய பண மதிப்புல அது சுமார் 9,000 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. ஒரு மாதத்துல வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட மொத்த தொகையில 1/5 வெறும் 2 நாட்கள்ல எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஜூன் மாதத்துல அதிக அளவுல பணம் எடுக்கப்பட்டிருந்தாலும் ரஷ்யாவுடைய பணவியல் கொள்கையை இது பாதிக்காதனோ அந்த நாட்டுடைய மத்திய வங்கி தெரிவிச்சிருக்கு. இருந்தாலுமே வாக்னர் படையுடைய கழக முயற்சி ரஷ்யாவுடைய ருபல் பண மதிப்பு 15 மாதத்துல இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கான். அதே மாதிரி ஏற்றுமதி வருவாயிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான். தொடர்ந்து பணத்துடைய மதிப்பு குறைந்து வர்றதால இது ரஷ்ய பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படுத்தும்னோ அந்த நாட்டுடைய பண வீக்கம் அதிகரிக்கும்னோ ரஷ்யாவுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநர் கவலை தெரிவிச்சிருக்காரு.